வந்து நம்ம லுக்கீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், ரெண்டாவது லிம்ஃபோமா அப்படின்னு சொல்லக்கூடிய நோய், மூணாவது மைலோமான்னு சொல்கிற நோய். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பூரண நிரந்தர தீர்வா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. கேன்சர் வந்து ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணுது, பரம்பரையாக நோய் வருமா. வணக்கம், என் பேர் டாக்டர் கார்த்திக். நான் ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டலில் இரத்த புற்றுநோய் சிகிச்சை நிபுணராக இருக்கேன். நான் எம்டிடிஎம் மற்றும் ஃபெலோஷிப் இன் ஸ்டெம்செல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கேன். இப்பொழுதுக்கு நான் பேசுகிறது வந்து எதை சம்மந்தமானதுன்னா கேன்சர் மற்றும் இரத்த புற்றுநோய் சம்மந்தமாக பேச போகிறேன். கேன்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாங்க, நம்ம உடம்பில் ஏதோ ஒரு அணு வந்து தன்னோட செயல் மீறி அது வாட்டுக்கு வந்து டிவைட் ஆகுது. அப்படின்னா ஒரு அணு வந்து இன்னொரு அணுவாக மாறுறது வந்து எப்போவுமே ஒரு கண்ட்ரோலில் இருந்துக்கிட்டு இருக்கும். அது கண்ட்ரோல் இல்லாமல் டிவைட் ஆகிறது தான் நம்ம கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். உடம்புல பார்த்திங்கன்னா நெகம் முடி தவிர வேறு எந்த இடத்துல வேணாலும் கேன்சர் வரலாம். யூஸ்வலாக கேன்சர் ஏன் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, யூஸ்வலாக கேன்சர் வர்றதுக்கு மூணு காரணங்கள் இருக்குதுங்க. ஒன்று வந்து நம்ம கார்சினோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள், நச்சு பொருட்கள் பேசிக்காக நம்ம உடம்புல போகும்போது அது வந்து நம்ம டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய பொருளை வந்து மாற்றத்தை ஏற்படுத்துது. அந்த மாற்றம் வந்துங்க யூஸ்வலாக நம்ம அணுக்கள் வந்து எய்தர் அது வந்து தானாக அழிஞ்சு போயிடும், இல்லைன்னா நம்ம எதிர்ப்பு சக்தி வந்து அதை அழிச்சிரும். பட் அது ஆகாமல் அந்த அணுக்கள் வந்து அதை பர்சிஸ்ட் ஆகிட்டே இருந்து அதை டிவைட் ஆகுது, அந்த அணுக்கள் வந்து ப்ரொலிஃபரேட் ஆகுது, அப்படின்னா அது வந்து கேன்சராக மாறும். ஸோ அதை வந்து நம்ம யூஸ்வலாக நான் சொன்ன மாதிரி எதிர்ப்பு சக்தி வந்து போய் அதை கண்ட்ரோல் பண்ணும், அது கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னாலும் கேன்சர் வந்து வரும். ஸோ மூணு காரணங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று கார்சினோஜன், ரெண்டாவது மரபு மாற்றம் அதனால் வந்து அணுக்கள் வந்து உற்பத்தி அதிகமாகிறது, நாலாவது வந்து அந்த எதிர்ப்பு சக்தி குறைபாடு. ஸோ இது எல்லாமே இருக்கும்போது அது கேன்சர் வந்து வெளிப்படுது. ஸோ இரத்த புற்றுநோய்க்கும் அதே காரணங்கள் தான், வேறு புதுசாக வந்து ஒரு தனி காரணங்கள் எதுவும் கிடையாது. மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பென்சீன் இல்லைன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் சொல்லக்கூடிய அந்த நச்சு பொருட்கள் தான் வந்து மெயினாக உடம்பில் போய் இந்த மரபு மாற்றங்களை உண்டு பண்ணுது. அது இல்லாமல் வேறு வந்து மரபு நோய் மாதிரி வருமா, பரம்பரையாக நோய் வருமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப ரேராக, லைக் எப்படின்னா கோடியில் ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி வந்து மரபு மூலியமாக கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வேறு இப்போது இரத்த புற்றுநோயில் என்னென்ன விதம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம லுக்கீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், ரெண்டாவது லிம்ஃபோமா அப்படின்னு சொல்லக்கூடிய நோய், மூணாவது மைலோமான்னு சொல்கிற நோய். இதுதான் மூணாக ப்ராடாக வந்து இரத்த சம்மந்தமான புற்றுநோய்கள். லுக்கீமியாங்கிறது வந்து ஒரு விதமான புற்றுநோய், அது இல்லாமல் லிம்ஃபோமா மைலோமா. ஸோ இது எல்லாமே வந்து இரத்த சம்மந்தமாக ஏற்படுற புற்றுநோய்கள். லுக்கீமியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுக்கீமியா அப்படிங்கிற வார்த்தையிலே பார்த்தீங்கன்னா லியூக் அப்படின்னு சொல்கிறது வந்துங்க வெள்ளை, ஈமியா அப்படின்னு சொல்கிற ரத்தம். ஸோ வெள்ளை அணுக்கள் சம்பந்தமாக வரக்கூடிய புற்றுநோய். லிம்ஃபோமா அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, அதுவும் இரத்த சம்பந்தமாக நெறிகள், நெறிக்கட்டிகள், ஸோ அதுலேருந்து ஏற்படக்கூடிய புற்றுநோய் தான் லிம்ஃபோமா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி மைலோமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம உடம்பில் ஆன்டிபாடின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுற அணுக்கள், பிளாஸ்மா செல்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த அணுக்கள்லேருந்து வர நோய் தான் மைலோமா. ஸோ இதுதான் மூணு விதமான கிராஸாக இருக்கக்கூடிய புற்றுநோய்கள். ஸோ இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம உடம்புல வந்து புற்றுநோய் வந்திருக்கு அப்படிங்கிறது, மெயினாக பார்த்திங்கன்னா எலும்பு மஜ்ஜையிலேருந்து தான் நோய்கள், இரத்த சம்மந்தமான புற்றுநோய்கள் உருவாகிறது வந்து எலும்பு மஜ்ஜையில் இருந்து தான். லிம்ஃபோமா மட்டும்தான் அந்த நெறியிலிருந்து உருவாகிறது. ஸோ இப்போ எலும்பு மஜ்ஜை சம்மந்தமான பிரச்சனைகள் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எலும்பு மஜ்ஜைங்கிறது தான் நம்ம உடம்புல வந்து ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு. ஸோ அதில் வந்து மூணு விதமான இரத்த அணுக்கள் இருக்குதுங்க. ஒன்று வந்து சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், தட்டணுக்கள். ஸோ ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ். ஸோ இந்த மூணோட உற்பத்தி வந்து கம்மியாகிறனால ஏற்படுற விளைவுகள் தான் ஏற்படும். ஸோ லுக்கீமியானால என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிசி கம்மியாகிறங்காட்டிக்கு என்ன வரும்னா, இப்போ உடம்புல வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாகிறங்காட்டிக்கு உங்களுக்கு ரத்த சோகையினால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள். ரெண்டாவது டபிள்யூபிசிக்கு வந்து எதுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பு சக்திக்காக தேவைப்படுது. ஸோ இப்போ எதிர்ப்பு சக்தி குறைபாடுனால காய்ச்சல், ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து டபிள்யூபிசி குறைபாடுனால ஏற்படுறது. மூணாவது வந்து தட்டணுக்கள் கம்மியாகுது. தட்டணுக்கள் குறைவதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங், ரத்த கசிவு ஏற்படுறது தான் வந்து இன்னொரு பக்க விளைவுகள். ஸோ இந்த மூணு பக்க விளைவு தான் லுக்கீமியா ரிலேட்டடாக வரக்கூடியது. லிம்ஃபோமா ரிலேட்டடாக என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறி வீக்கம், நெறி வந்து பெருசாகிறது. அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உடல் எடை குறையிறது. மூணாவது பார்த்திங்கன்னா சாப்பிட்றது கம்மியாகிறது.
ஸோ அது இல்லாமல் காய்ச்சல், காய்ச்சல் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா சாயந்தர நேரங்களில் காய்ச்சல் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிம்ஃபோமாவோட முக்கியமான வெளிப்பாடு. ஸோ அது இல்லாமல் மைலோமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மைலோமாவில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழ் முதுகு வழி ஏற்படுதல், அது சிறுநீரக கோளாறுகள், மூணாவது உப்புச்சத்து அதிகமாகறங்காட்டிக்கு ஏற்படுற விளைவுகள், மெயினாக கால்சியம்ங்கிற உப்புச்சத்து வந்து உடம்புல அதிகமாகறங்காட்டிக்கு ஏற்படுற விளைவுகள். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா சில சமயம் வந்து எடகுறையும் இதில் இருக்கலாம், காய்ச்சலும் சில சமயம் மைலோமாவில் வரலாம். ஸோ இது இதை வந்து வந்து வெறும் சிம்டம்ஸ் மட்டும் கிடையாதுங்க, இதுக்கப்புறம் வந்து பிளட் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்து நாங்கள் கண்டுபிடிப்போம் நோய்களை. ஸோ நோயை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லையா, பொதுவாக வந்து எல்லாத்துக்கும் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லையா. இப்போது நிறைய பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லலாம் கூட மெசேஜ் வருது பிளட் கேன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு சில புற்றுநோய்களுக்கு தான் அந்த மாதிரி சிகிச்சை கொடுக்க முடியும். எஸ்பெஷலி அந்த இமேட்டினிப் மிசைலேட்டுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறையா ஒரு வதந்தி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த இமேட்டினிப் மிசைலேட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நோய்க்கு மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ இந்த இமேட்டினிப் மிசைலேட்டுங்கிற மருந்தை பற்றி நிறையா வாட்ஸ்அப்பில் வதந்திகள் வருது. அது மெயினாக எது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சிஎம்எல் க்ரானிக் மைலாய்டு லுக்கீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு, அது வந்து ரத்த புற்றுநோயில் ஒரு விதம். ஸோ அந்த ஒரு விதமான புற்றுநோயில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பூர நிரந்தர தீர்வா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது, மைட் பி இப்போ வரைக்கும் அது ஒரு நிரந்தர தீர்வுன்னு வச்சுக்கலாம், பட் நூற்றுக்கு நூறு நிரந்தர தீர்வாங்கிறது என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது அதில் நிறைய ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு, பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் அதுலேருந்து ரிலாப்ஸ் ஆகிறாங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை ஒன்றை மட்டும் வச்சு நம்ம வந்து பூரணமாக குணப்படுத்த முடியுங்கிறது சொல்ல முடியாதுங்க. ஸோ இப்போ பூரணமாக குணப்படுத்தக்கூடிய ஏதாவது புற்றுநோய் இருக்கா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளில் ஏற்படுற அக்யூட் லிம்ஃபோபிளாஸ்டிக் லுக்கீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 80-90% வந்து பூரணமாக குணப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு சில புற்றுநோய்கள் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் லைக் டிஎல்பிசிஎல்னு சொல்கிற ஒரு லிம்ஃபோமா, அதையும் வந்து பூரணமாக குணப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மிச்ச நோய்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய வந்துருச்சுங்க, ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை ட்ரீட் பண்ணுறது வந்து எந்த விதமாக கீமோதெரப்பி கொடுக்கலாம், ரேடியேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கீமோதெரப்பி தான், ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் ரேடியோ தெரப்பி தேவைப்படும். ஸோ இதை ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம பேஷண்ட்டை வந்து ஒரு சில நாட்கள் வந்து நாட்களை நீடிக்க முடியும், அவங்களோட நார்மல் லைஃப் அவங்க வாழ முடியும். ஒரு சில நோய்களுக்கு வந்துங்க பூரண குணப்படுத்துறதுக்கு ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அது வந்து எதுங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இண்டிகேஷன்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது, எல்லா விதமான ரத்த புற்றுநோய்களுக்கு ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் தீர்வு கிடையாது. எந்த இண்டிகேஷன்ஸ் இருக்குங்கிறது நாங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி யோசிக்க முடியும். கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை பாதிக்கிறது அது ஒரு விஷயம், அது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாகவே வந்து கேன்சர் வந்து ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணுது. இந்த சென்ஸ் தட் இப்போ ஒருத்தங்க கேன்சர்னால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவ செலவுகள், அதனால் வந்து அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த பேஷண்ட் மேலே போயிடுது. ஸோ எக்கனாமிக் க்ரைசிஸ் டெஃபினட்டாகவே அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இது இன்டெரக்டாக பார்த்திங்கன்னா எங்கே பேர்டன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் டு அ நேஷனல் பேர்டன். ஏன்னா கேன்சர் வந்து அதிகமாகும் போது ஆப்வியஸாக வந்து நம்ம ஃபண்டிங் எல்லாமே அதுக்கு கொடுக்குறோம், தேவையில்லாமல் செலவுகள் அதுக்கு பண்ணுறோம். ஸோ அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இட் பிகம்ஸ் அஸ் அ நேஷனல் எக்கானமிக் க்ரைசிஸ் பேசிக்காக. டெத்துங்கிறது வந்து எல்லா விதமான நோய்களுக்கும் கிடையாதுங்க. ஒரு சில நோய்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பூரணமாக குணப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில புற்றுநோய்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சுகர் ப்ரெஷர் மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு பேஷண்ட்டோட நார்மல் லைஃப் ஸ்பேன் அவங்க லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நான் ரத்த புற்றுநோய் பற்றி மட்டும் பேசுகிறேங்காட்டிக்கு ரத்த புற்றுநோயில் பார்த்தீங்கன்னா மெயினாக லிம்ஃபோமாங்கிறதுக்கு மட்டும்தான் ஸ்டேஜுங்கிறது இருக்குங்க. ஆக்சுவலாக ஸ்டேஜ் 1, 2, 3, 4 அப்படிங்கிறது வந்து அதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெறி வந்து ஒரு டயஃப்ரமோட ஒரு சைடு மட்டும், லைக் ஒரு சைடு ஆஃப் தி டயஃப்ரம்னு சொல்கிறது வந்து நம்ம தொராக்ஸுக்கும், தொராக்ஸுங்கிறது வந்து நெஞ்சு பகுதி வயிறு பகுதி, இது ரெண்டுக்கு நடுவில் வந்து தசைப்பகுதி இருக்குதுங்க, அது பேர் தான் டயஃப்ரம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு சைடில் ஏதோ ஒரு பகுதி மட்டும் அஃபெக்ட் ஆயிருந்துன்னா யூஸ்வலாக எர்லி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டேஜ் 1 or 2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அந்த ஸ்டேஜில் வந்தால் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து டெஃபினட்டாகவே 20-30% அதிகம். இதே அட்வான்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் அந்த டயஃப்ரமோட ரெண்டு சைட்லேயும் அஃபெக்ட் ஆகிறது, ப்ளஸ் வேறு ஏதோ மேஜரான உறுப்புகள் பாதிக்கிறது லைக் எலும்பு மஜ்ஜை, கல்லீரல்,
நுரையீரல் அந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான உறுப்பு பாதிக்கிறது வந்து நம்ம ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர். ஸ்டேஜ் த்ரீங்கிறது வெறும் நெறி மட்டும் பாதிக்கிறது, ஸ்டேஜ் ஃபோர் வந்து மேஜர் உறுப்புகள் பாதிக்கிறது, எலும்பு மஜ்ஜை பாதிப்பு இருந்தால் ஸ்டேஜ் ஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூரணமாக குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் 20-30% கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதே வந்து லுக்கீமியா மைலோமாவில் வந்து பெருசாக ஸ்டேஜிங் டிசீஸ் ஸ்டேஜிங்னு எதுவும் கிடையாது. யூஸ்வலாக நாங்கள் டிசீஸ் பேர்டன் தான் பார்ப்போம். ஸோ டிசீஸ் பேர்டன் பொறுத்து வந்து ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸ் பொறுத்து டிசைட் பண்ணுவோம். வாழ்க்கை முறை டெஃபினட்டாகவே கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நம்ம யூஸ் பண்ணுற நிறையா காஸ்மெட்டிக்ஸு இந்த மாதிரி பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரோ கார்பன் கண்டென்ட்லாம் வந்து, அதே மாதிரி ஹெவி மெட்டல்ஸ்னு சொல்லக்கூடிய பொருட்கள் லைக் லெட்டு மெர்க்குரி இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம உடம்பில் வந்து இட் ப்ரொடியூசஸ் ஆக்சிடென்ட் இன்ஜுரி. அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் இன்ஜுரி அப்படிங்கும்போது என்ன ஆகுனா அது வந்து நம்ம அந்த டிஎன்ஏயில் வந்து மாற்றங்களை கொண்டு வருதுங்க. ஸோ அந்த டிஎன்ஏ மாற்றம் தான் மிக முக்கியமானது. முதல்ல அந்த கேன்சர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎன்ஏயில் ஏற்படுற மாற்றங்கள் தான் மூல காரணம். ஸோ அந்த டிஎன்ஏ மாற்றம் ஏற்பட்டு அந்த அணு வந்து உற்பத்தி ஆகி நம்ம எதிர்ப்பு சக்தி வந்து அதை கண்டுக்காமல் விடும்போது தான் அது கேன்சராக மாறுறது. ஸோ டெஃபினட்டாக வந்து கூரான விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா டெஃபினட்டாகவே நம்ம வாழ்க்கை முறையில் நிறைய விஷயங்கள் நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது, இன்க்ளூடிங் அந்த காஸ்மெட்டிக்ஸை ஒரு எக்ஸாம்பிள். அது இல்லாமல் நம்ம அந்த வண்டியிலேருந்து வெளியாகிற அந்த ஹைட்ரோ கார்பன் சொல்லக்கூடிய பொருள், சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கோஹால், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டெஃபினட்டாகவே வந்து கேன்சரான வாய்ப்புகள் அதிகப்படுத்துது.